எல்லா விஷயத்திலுமே தமிழ்நாடு தாங்க இப்ப முன்னோடியா இருக்கு நீங்களும் அவங்களையே பின்பற்றுங்க அப்படின்னும் ஸ்டாலின் அவர்கள் தான் இப்ப எல்லாத்திலயும் அவரை தான் போராட்ட குரல் எல்லாம் எழுந்திருக்கா மற்ற மாநிலங்கள்ல இது பற்றி முழுமையா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இன்னும் நம்ம இருக்க பெல் ஐக்கான அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மக்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து என்னெல்லாம் மக்கள் எதிர்பார்த்தாங்களோ

அது மட்டும் இல்லாம சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு மருத்துவ கல்லூரிகள் சேர்ற மாணவர்கள் தமிழ் வழியில படித்த மாணவர்களோட விகிதம் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இருந்துச்சு நீட் தேர்வுக்கு முன்பு இருந்த மாணவர் சேர்க்கை நீட் தேர்வுக்கு முன் அரசு பள்ளி மாணவர்கள் எளிதா மருத்துவர்களாக முடிஞ்சது ஆனா இப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே முடியல இதெல்லாம் வந்து எதிர்த்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டு இப்ப இந்த வேண்டவே வேண்டாம் இந்த நீட் தேர்வே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க இதே போலதான் இப்ப தமிழ்நாடு மட்டும் கிடையாது கேரளா கர்நாடகா மேற்கு வங்கம் எல்லா இடங்கள்லயும் வந்து இந்த பிரச்சனை இருக்கு இந்த நிலையில தான் நீட் தேர்வுக்கு எதிராக மேற்கு வங்கத்திலையும் இப்ப மாபெரும் போராட்டம் நடந்து வருது நீட் தேர்வுல இருந்து விலக்கு பெற வேண்டும் அப்படின்னு இதுக்கு எதிராக சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜிக்கு கோரிக்கை வச்சு வராங்க தமிழகத்துல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படி இதுக்கு எதிராக வந்து நிக்கிறாரோ அந்த மாதிரி நீங்களும் வந்து இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க ஸ்டாலின் அவர்களை பின்பற்றி மம்தா பானர்ஜி அவங்களும் சட்டம் இயற்றி இருந்து விலக்கு பெறணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு விஷயத்தை எல்லாரும் கோரிக்கையா வச்சுட்டு வராங்களா இதுல வியக்க வைக்கிற வகையில வரும் கால நுழைவுத் தேர்வுகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு மற்ற படிப்புகளுக்கும் ஒருங்கிணைந்த தேர்வுகளை மத்திய அரசு கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நீட் தேர்வை வந்துட்டு தடுக்கணும் இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுறாங்களே இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்காங்க மேலும் இது போல உங்களுக்கு பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க